श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यत्पदाम्बोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं। ஸ்தோத்திர ரத்னத்தில் நம்ம 12வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் பார்க்குற சந்தர்ப்பத்தில் இருக்கோம். அது ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டோம். ஒரே ஒரு விஷயம் அதில் பாக்கி இருக்குது. அது என்னன்னாக்க, கஸ்யாயுதாயுத கலைக கஸ்யாயுதாயுத கலைக அம்சே விஸ்வம் விசித்திர சிதச்சித் பிரவிபாக விருத்தம். கஸ்ய அயுதாயுத சதைக கலாம்ச காம்சே அப்படின்றதாக பதம் இருக்கு. அதுக்கு அவதாரிக்க வைக்கிறார். இதில் வியோமாதீதவாதம் வியோமாதீதவாதம்ன்றதாக ஒரு வாதம் இருக்குது. அந்த வாதத்தை கண்டனம் பண்ணுறதுக்காக இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய கண்டமானது வந்திருக்கு அப்படின்றதாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் தன்னுடைய பாஷ்யத்தில். அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, அந்த பங்கியை வாசிக்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன். நனு திஷ்டத்து சமாக்கியா லிங்கம் தூ புருஷசூக்த பிரதிபாத்திய சதுஷ்பாத்வரூபம் பரிச்சின்னத்வ பரிச்சின்னத்வம் அபரிச்சின்னதையா ஆம்னானாத் பரதத்வாத் அவரதாம் கமயேத் இது வியோமாதீதவாதினா ஆகுகு என்பதாக அந்த வியோமாதீதவாதத்தை உபஸ்தாபனம் பண்ணுகிறார். நனு என்பதாக ஆரம்பித்து அவன் பூர்வபக்ஷி, அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, இந்த வாசுதேவாதி திருநாமங்களை வச்சும் நாராயண திருநாமங்களை வச்சும் தேவதா நிர்ணயம் பண்ணி நீங்கள் சாதிச்சங்கோ, இதுவரை விஷ்ணுதான் பரதத்துவம்னுட்டு அதெல்லாம் சமாக்கியா அப்படின்ற பிரமாணத்தின் கீழே வருது. சமாக்கியான திருநாமங்கள் பேர், அதாவது ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியா அப்படின்றதாக ஆறு விதமான ஆறு பிராதம். அதில் இந்த சமா நிர்ணாயகம், அதாவது இதுதான் தத்துவம்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு, இதுதான் வாக்கியார்த்தம்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு நிர்ணாயகமான ஒரு ஆறு ஸ்கேல் அது. ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியான்றதாக அதில் ஸ்ருதி பூர்வபூர்வசிய பிராபல்யம் உத்தரோத்தரஸ்ய தௌர்பல்யம் அப்படின்னு நியமம் ஒத்துக்கிறான். இதில் ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியில் முதல் முதல்தெல்லாம் வந்து அடுத்தடுத்ததை காட்டிலும் பிரபலம் அப்படின்னு, ஸ்ருதியானது எல்லாத்த காட்டிலும் பிரபலம். ஏன்னா நிரபேக்ஷோரவ ஸ்ருதி அப்படின்றதாக எதையுமே அபேட்சிக்காத ஸ்ருதி பிரமாணமாகிடும். ஆனால் லிங்கம் பிரமாணமாகணும்னா ஸ்ருதியை கல்பித்து பிரமாணமாகும். வாக்கியம் பிரமாணமாகணும்னா லிங்கத்தையும் ஸ்ருதியையும் கல்பித்து பிரமாணமாகும். பிரகரணம் பிரமாணமாகணும்னா பிரகரணம் என்ன பண்ணும், வாக்கியம் லிங்கம் ஸ்ருதி அதை கல்பித்து அது பரம்பரையாக பிரமாணமாகும். இப்படி ஸ்தானம் அடுத்தது, அது என்ன பண்ணும், பிரகரணம் வாக்கியம் லிங்கம் ஸ்ருதி அப்படி கல்பித்து அது பிரமாணமாகும். அப்புறம் சமாக்கியான்றது கடைசி, அது அந்த சமாக்கியான்றது தான் நாமம். அது என்ன பண்ணணுன்னா, அது தான் பிரமாணமாகணுன்னா ஸ்தானத்தையும் பிரகரணத்தையும் வாக்கியத்தையும் லிங்கத்தையும் ஸ்ருதியையும் கல்பித்து தான் பிரமாணமாகணும் அப்படின்னு நியமம் மீமாம்சைக்கால் ஃபாலோ பண்ணுறான். அப்படி தான் அது வந்து ஒரு வாக்கியத்துக்கு நிர்ணயம் பண்ணணும், அர்த்த நிர்ணயம் பண்ணணுன்னா இதெல்லாம் வந்து பிரமாணங்கள் ஸ்கேல்ஸ். அதில் இப்போ என்ன ஆச்சுன்னா, இத்தனை நாளைக்கு சமாக்கியை வச்சுட்டு சொன்னீங்கோ, ஆனால் லிங்கமானது சமாக்கியை காட்டிலும் பிரபலமான பிரமாணம். ஸ்ருதிக்கு அடுத்ததே லிங்கம்தான், லிங்கம் டக்குன்னு ஸ்ருதியை கல்பித்து பிரமாணமாகிட்டு போயிடும். அப்போ நீங்கள் சொல்கிற சமாக்கியானது பிரமாணமாகறதுக்கு இன்னும் நாலு ஸ்தானம் கல்பிக்கணும், அது நாலு பிரமாணங்களை கல்பிக்கணும். இட் டேக்ஸ் மச் டைம். அதுக்குள்ளேயுமே லிங்கம் என்ன பண்ணணுன்னா, அது ஒரு ஸ்ருதியை கல்பித்து அது பிரமாணமாகிடும். அதனால் இப்போ வந்து சீக்கிரமாக மனசுக்கு உபஸ்தித்தமாகிற விஷயத்தை தான் வந்து அது பிரமாணமாக்குமே தவிர, நீங்கள் சொல்கிற சமாக்கியம் எல்லாம் வச்சு நிர்ணயம் பண்ணுறது இது தத்துவத்துக்கு இது அந்த இடத்துல நாராயணன் சொல்லியிருக்கு, இந்த இடத்துல புருஷோத்தமனை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு அவள் வியோமாதீத்தவாதிகள் நம்மளை பார்த்து கேட்குறான். அவள் வியோமாதீத்தவாதிகள்னால் என்னென்னாக்க, அது ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த வியோமாதீத்தவாதிகள் அப்படின்னாக்க அதை வந்து ஸ்தோத்திர அதை விஸ்தாரமாக சாதிக்கிறார் வேதார்த்த சங்கிரகத்தில். எத்புனரிதம் ஆசங்கிதம் அப்படின்றதாக அங்கே ஒரு பங்கி, எதிதமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தராகாஷா
தஸ்மின் எதந்தா ததன்வேஷ்டவியம் தத்பாவ விஜிஜாசித்தவியம்ன்றதாக அது அந்தஸ்தர்மோபதேசாத் அப்படின்ற இடத்துல விசாரித்த விஷயம் அது. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா எதந்தா ததன்வேஷ்டவியம்னு சொல்லியிருக்கு. அந்த ஆகாசம் தஹராகாசத்தை காட்டிலும் அன்வேஷ்டவியமான வஸ்து இன்னொன்று இருக்கு, தஹராகாசம் இருக்குது, அதுக்கு தஸ்மின் எதந்தா தஹரோஸ்மின் அந்தராகாஷா அப்படின்னு சொல்லி அந்த ஆகாசத்தை காட்டிலும் அந்தஹா எது ஒன்று இருக்கோ அது அன்வேஷ்டவியம்னா அந்த வியோமம்னு வியோமம்னால ஆகாசம்தான், தஹரம்னால ஆகாசம்தான், அந்த வியோமத்தை காட்டிலும் அதீத்தமான ஒரு தத்துவம் இருக்குது அப்படின்னு வியோமாதீத்தவாதிகள் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ எப்பெல்லாம் ஸ்ருதி வாக்கியம் மாதிரி ஒரு பிராமகமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறதோ அப்பெல்லாம் இவா வந்துருவா வியோமாதீத்தவாதிகள். ஆமாம் இந்த இடத்துல சொல்லிருக்கு பாருங்கோ, வியோமாதீத்தமான ஒரு வஸ்து இருக்குது, ஆகாசத்தை காட்டிலும் அதீத்தமான ஒரு வஸ்து இருக்குது, ஆகாஷ பராயணம் அப்படின்னு சொல்கிற வாக்கியங்கள்லாம் ஆகாசத்தை காட்டிலும் தஸ்மின் எதந்த ததன்வேஷ்டவியம்னு சொல்கிறதுனால வியோமத்தை காட்டிலும் அதீத்தமான இன்னொரு வஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லணுமே அப்படின்னாக்கா அது கிடையாது அப்படின்னு அதை அந்த இடத்துலயே கண்டனம் பண்ணுறார் வியோமாதீத்தவாதத்தை. அந்த அந்த கண்டனமும் இந்த இடத்துல விவக்சித்தோம் நம்மளுக்கு. அந்த வியோமாதித்தவாதிகள் இப்படியாக சொல்லுகிறார்கள், சமாக்கியை தான் பிரமாணமானதுக்கு முன்னியே லிங்கமானது பிரமாணமாயிடும். அந்த லிங்கம் என்னடா சொல்கிறதுன்னா புருஷ சூக்தத்தில் இந்த ஒரு லிங்கம் இருக்குது. லிங்கம்னா என்ன அப்படின்னா லிங்கம் நாம சாமர்த்தியம், சாமர்த்தியமிக வியபேக்ஷா அப்படின்லாம் அதுக்கு வியாக்கியானங்கள் பண்ணுறான். இப்போ சதுஷ்பாத்வம் சொல்லியிருக்கு பிரம்மத்துக்கு, என்ன சதுஷ்பாத் பிரம்ம ஷோடசக்கலம்ன்றதாக அந்நியத்திரமும் சொல்லியிருக்கு. இது இந்த திரிபாதஸ்ய அமிர்தம் திவி அப்படின்றதாக மூணு பாதம் மேலே இருக்குது ஒரு பாதம் கீழே இருக்குன்னா அது சதுஷ்பாத்வ நிரூபணம் பண்ணுறது பிரம்மத்துக்கு. பாதோ ஓஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவின்றதாக சொல்கிறது. இந்த விஸ்வாபூதானி இந்த லோகத்தில் இருக்க எல்லா அந்த அண்ட சராச்சரங்கள் எத்தனை இருக்கோ அது எல்லாம் சேர்ந்து விஸ்வாபூதானின்ற சப்தத்தினால இது ஒரு பாதம், இது பெருமாளுக்கு இன்னும் மூணு பாதம் மேலே இருக்குது, மூணு கால் பாகம் மேலே இருக்குதுன்னு சொல்கிறது. அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாளில் ஒரு நாள் அதுக்கு எண்டு இருக்குன்னு, அதாவது இது கால் இது ஒரு கால் பாகம் மீதி முக்கால் பாகம், அப்படின்னா என்ன சபாகத்தம் வந்துடுறது, ஏதோ ஒரு பாகம் இருக்குது. அதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா எண்டு இருக்குதுன்னு தெரியுது. அந்த மூணு பாகம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதை தவிர வேறு ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையோ அப்படின்ட்டு சதுஷ்பாத்தம்னு பரிச்சின்னத்துவம் தெரியுறதுன்றான். சதுஷ்பாத்தின பரிச்சேதம் பண்ணிட்டு தோல்லியோ, அது நாலு பாதம் தான் சொல்லிட்டு தோல்லியோ, நாலு பாதம்ன்றது பரிச்சின்னம் தானே. அப்படின்னா அர்த்தம் அளவிட முடிந்ததா பரிச்சின்னம்னு சொல்கிறோம். பரிச்சேதான்னா அளவு, பரிச்சின்னம்னா அளவிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அளவிடப்பட்டதாக கருதப்படக்கூடிய சதுஷ்பாத் பிரம்மத்தை நீங்கள் எப்படி பிரம்மம் அதுதான் ஜெகத்காரணபூதம்னு சொல்லுவீங்கோ, சர்வவியாபியான வேற ஒரு தத்துவம் இருக்குது இந்த இதை காட்டிலும் அதுதான் அந்த அந்தஹா அப்படின்றதாக தஸ்மின் எதந்தஹா ததன்வேஷ்டவியம்னு சொல்லப்படுறது அப்படின்னு அதையும் இதையும் சேர்த்துண்டு அவா பரதத்துவம் வேற ஆம்னானாத்து பரதத்துவாத்து அவரம் இது. அவரம்னா கீழே இருக்கக்கூடியது, உத்கிருஷ்டம்னு அர்த்தம் இல்லை, அவரம்ன்றதுக்கு ஆப்போசிட் உத்கிருஷ்டம். இது பரதத்துவத்தை காட்டிலும் அவரமானது கீழ் தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அர்த்தத்தை தான் இந்த சதுஷ்பாத்ன்ற லிங்கமானது சொல்கிறது. ஸோ லிங்கம் வந்து சமாக்கியை காட்டிலும் பலியசு, அதனால் நாங்கள் இதால் சதுஷ்பாத் பிரம்மன் சதுஷ்பாத்வம் பிரம்மத்துக்கு சொல்லிருக்கிறதுனால புருஷ சூத்திரத்தில் நாங்கள் இதை பரிச்சின்னமாக ஒத்துண்டு இது அவரமான பிரம்மம்னு சொல்லி உத்கிருஷ்டமான பிரம்மம் வேறு ஒன்று இருக்குது அது நிர்குணம்னு சொல்கிறோம் அப்படின்றதாக இந்த வியோமாதீத்தவாதிகள் வேறு யாரோ இல்லை அத்வைத்தியினுடைய ஏகதேசிகள் தான். அந்த யாரோ வியோமாத்தீத்தவாதிகள்னு ஒருத்தர் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன், அத்வைத்திகளை தான் அந்த பேரில் சொல்கிறோம். ஏன்னா விதவிதமாக அப்ரோச் பண்ணி கடைசியில் அவா நிர்குணம் தான் பிரம்மான்னு சொல்கிறதுக்கு வரவா தான் இந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த வியோமாதீத்தவாதினா ஆகுஹு, ஆகுஹுன்னு சொன்னதுனாலே அதில் சுவாரஸ்யம் இல்லைன்றதாக தெரியும். ஏன்னா நையாய்க்கால்லாம் என்ன பண்ணுவா, நையாய் பெரிய பெரிய வியாக்கியாத்தாக்களான மணிகிரந்தத்துக்கு வியாக்கியாத்தாக்களான கதாதரன் ஜெகதீஷன் அவள்லாம் அதுக்கப்புறம் வர வியாக்கியானங்கள் எல்லாத்துலையும் என்ன பண்ணுவான்னா ஆகுஹு இத்தனைனா அஸ்வாரஸ்யம் சூச்சிதம் அப்படின்னு சொல்லுவான். ஆகுஹுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா அவள் சொல்கிறா அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும், என்னமோ அவள் சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறான்னு நன்னா சொன்னால் நன்னா ஆகும். அது சொல்கிறா ஏதோ அவள் பாட்டுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு வெங்கியார்த்தம் கிடைக்கிறதோ அந்த அர்த்தம் இந்த ஆகுஹுன்ற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் வருது. இது கதையந்தி இது தே அபிப்ரயந்தி அப்படிலாம் சொன்னாக்கா கொஞ்சம் ஒரு உத்கிருஷ்டமாக இருக்கும். இது ஆகுஹு அப்படின்னாக்கா ஆகுஹு இத்தனை அஸ்வாரஸ்யம் சூச்சிதம் அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் எழுதுவான். வேற ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு கத்துட்டோன்னா என்னடா ப்ராப்ளம்னா யார் என்ன சொல்கிறான்றதெல்லாம் அர்த்தமெல்லாம் புரிஞ்சுன்னு போவோம். அதனால் ஜாகிரதையாக இருக்கணும், இதெல்லாம் லோகத்துலலாம் இதெல்லாம் தெரியாது யாருக்கும்.
அவள் சொல்கிறா அப்படின்னு அவள் அந்த அந்த அர்த்தத்தில் சொல்கிறாளா இல்லையானா இதை இதை வச்சுட்டீங்கன்னா லோகத்துலலாம் விவகாரம் பண்ணிடாதீங்க. தன் நிராசாய இந்த ஆகுஹூத்தனேனா அஸ்வாரஸ்யம் சூச்சிதம். தன் நிராசாய பிரம்மருத்ராதினாம் அந்நிய ஏன்னா இந்த பிள்ளைகள்லாம் சின்ன குழந்தைகளாக இருக்கோம்லாம் ஆஹுஹு இது ஆஹுஹு ஒன்றே புரிஞ்சுட்டுருவா மீது எதையும் புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ அஸ்வாரஸ் ஐதி சஹா ஆஹுஹு அத்தே ஆஹுஹு சஹா ஆஹு சொல்லக்கூடாது இத்தி தே ஆஹுஹு அப்படின்னு ஆஹான்னு சொல்லணும் இத்தி சஹா ஆஹ தௌ ஆஹத்துஹு தே ஆஹுஹு அப்படின்னு சொல்லணும் பகுவச்சனத்தில். தே ஆஹுஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் அஸ்வாரஸ்யம் சொல்கிறதா தாத்பரியமா இவன் நினச்சிட்டு எங்கேனா சொல்லுவான், அங்கே போயிட்டு அதுக்கு அந்த அர்த்தம் கிடைக்கிறதா இல்லையான்றதுலாம் அதான் சாஸ்திரக்காரால் அங்கே இருந்தால் தானே புரியும். இல்லைன்னா அவன் சொல்கிறத யாரும் இவனே பெக்க வைக்கன்னு சிரிக்கணும், வேறு வழி கிடையாது. அதனால் அதெல்லாம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணும். தன் நிராசாய பிரம்மருத்ராதீனாம் அந்நேஷாம் ச சர்வ வியாபக பரம புருஷைக தேச வர்த்தித்வம் கியாபயதி. ஸோ இப்போ அந்த வியோமாதீத வாதம்னு ஒன்று இல்லை அப்படின்றத சூச்சிப்பிக்கணும்னா இவர் இந்த ஸ்லோகத்து ரூப ஸ்லோக ரூபமாக பண்ணுற ஸ்தோத்திர ரத்னத்தில் எப்படா அதை சூச்சிப்பிக்கிறது அந்த சித்தாந்தத்தை தப்புன்னுட்டு அப்படின்னாக்கா கஸ்யா ஆயுதாயுத அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். தொதன்யஸ்ய கஸ்ய இது யோஜ்யம், உன்னை தவிர வேறு யார் வா இந்த விஸ்வமானது அவள் உன்னுடைய கீழே தானே எல்லாம் இருக்குது. எஸ் அயுதாயுதாம்ச அம்சாம்சே எந்த ஒருத்தனுடைய பத்தா ஏதோ எத்தனையோ லட்சம் பாகத்தில் ஒரு பாகத்தில் ஒரு பாகம்தான் என்ன மற்றதெல்லாம் மற்ற தேவதைகள்லாம் வச்சுக்கங்களேன். இந்த அதை எப்படி சொல்கிறாருன்னா இன்னொரு பிரமாண வச்சனம் சொல்கிறது. பிரமாண வச்சனம் என்ன சொல்கிறதுனா எஸ் அயுதாயுதாம்சாம்சே விஸ்வசக்தி வியவஸ்திதா விஸ்வசக்தி ரியம் ஸ்திதா மேரோ ரிவாணுரியஸ்யை தத் பிரம்மாண்டமகிலம் முனே என்பதாக ஒரு பிரமாண வச்சனம் இருக்கு. என்னென்னா யாருடைய எத்தனையோ லட்சக்கணக்கான ஒரு அம்சத்தில் ஒரு அம்சத்தில் ஒரு அம்சம்தான் இந்த விஸ்வசக்தின்னு சொல்கிறாளோ என்ன அந்த பெருமாளுடைய ஒரு சின்ன அம்சத்தினால்தான் அவர் இந்த விஸ்வத்தை தாங்குறார். என்ன என்ன ஒரு இதை புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர் என்ன பண்ணார் நல்ல பெரிய ஆச்சாரிய புருஷர் சம்பிரதாயாந்திரத்து ஆச்சாரிய புருஷர் அகமதாபாத்தில் எழுந்திருந்தார். நிறைய சிஷ்யால் பாவம் தேச விதேசங்கள் இதை சொல்லணும்னா நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் ஒரு நாள் ரெய்டு இன்கம் டேக்ஸ் ரெய்ட் ஆச்சு. ரெய்டு வந்துன்னா என்ன பண்ணால் ஒரு ஒரு லாரி மொத்தம் தங்கம் வெள்ளிலாம் எடுத்துன்னு போயிட்டான். லாரி மொத்தம் எடுத்துன்னு போனோம். அவ்வளோ பெரிய இடம் அவருக்கு, அவ்வளோ பெரிய வைபவத்தோடு இருக்கிற ஆச்சாரியம், அவ்வளோ வெள்ளி அவ்வளோ தங்கம் எடுத்துன்னு போனோடனே அவர் என்ன பண்ணார் ஒரு கேசத்தை பிச்சு போட்டு இவ்வளோ தான் அவன் எடுத்துன்னு போனது எங்கிட்டேருந்து அப்படின்னார். அந்த மாதிரி இந்த ஹோல் யூனிவர்ஸ் பெருமாளுக்கு ஐஸ்வர்யம்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சும்மா ஒரே சின்ன அம்சம் தான். அது இந்த விஸ்வசக்தின்றதே ஒரு சின்ன அம்சம் தானே பார்த்துக்கங்களேன். அந்த மாதிரியாக இந்த விஸ்வசக்திரியம் ஸ்திதா மேரோஹோ இவ அணுர் எஸ்ஐ தத் பிரம்மாண்டம் அகிலம் முனி. ஹே முனி மேருவுக்கு மேருவில் அணு இருக்கே அது எவ்வளோ பெருசு, மேருவனுடைய அணு பரமாணு இருக்கே அது எவ்வளோ பெருசோ அவ்வளோதான் இந்த ஹோல் பிரம்மாண்டம் பெருமாளுக்கு அப்படின்னு அந்த உதாரணம் வேற சொல்கிறது. மை சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனாய்வன்ட்டு அவரே ஹே கஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம் பஷ்யாத்திய சச்சராச்சரம்ன்றதாக கிருஷ்ணன் தேர்தட்டிலேருந்து அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். இந்த எல்லா லோகத்தில் இப்போ நீ பார்த்தியே அது எல்லாவற்றையும் நான் என்ன இது எல்லாம் என்னடாண்ணா என்னிடத்துல கோத்துருக்கு இதெல்லாம். மை சர்வம் இதம் புரோதம் சூத்திரே மணிகனாய்வ ஒரு நூலில் மணியெல்லாம் எப்படி கட்டியிருக்கோம் அந்த மாதிரி இதெல்லாம் எங்கிட்ட தான் ஒரு ஏகதேசத்தில் தொங்கிறது. இதை ஒரே இடத்துல நீ பார்க்கணுமானா இந்த இடத்துல நீ என்னுள்ள பார் எல்லா வஸ்துவும் அப்படியே நீ பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ணன் அது அர்ஜுனனை பார்த்து சொல்கிற. சச்சராச்சரம் கிருஷ்ணம் அத்திய பஷ்ய இஹ ஏகஸ்தம் இந்த ஒரே என்னிடத்துலேயே இந்த உலகம் மொத்தம் இருக்கிறத நீ பாரு அப்படின்னு சாதிக்கிற. அதே ஒரு சமய விசேஷத்தில் யசோதையும் பார்த்தாள், மண்ணை உண்ட உடனே என்ன அந்த உலகம் உண்ட பெறுவாயின்னு பார்த்தாள். அப்போது விஸ்வானி விஸ்வாதிக சக்தி ரேகா என்ன அது வந்து அவர் அதை வர்ணிக்கிறார் யாதவ உபதேசத்தில். இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து இவர் வாயுள்ளே இருந்ததை அவள் பார்த்து ஆச்சரியப்பட்டாள்னு சாதிக்கிறாரு. அந்த மாதிரி பஷ்யாமி தேவ் அவனும் சொல்கிறான் அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு
அர்ஜுனனே சொல்கிற வச்சனம் மை சர்வமி இது இது வந்து இதை உபனிஷத்தும் சொல்கிறது யஸ்மின் தௌ பிருத்திவீச்சாந்தரிக்ஷமோதம் மனசா பிராணைஷ சர்வைஹி தமே வைக்கம் ஜானதாத்மானம் அந்யா வாச்சோ விமுஞ்சதன்னு சொல்கிறது. அந்த எந்த ஒரு பிரம்மத்தண்ட தியூ பிருத்திவி அந்தரிக்ஷம் இத்தியாதி எல்லா வஸ்துக்களும் ஓதப்ரோத்தமாக இருக்கிறதோ கோர்க்கப்பட்டதாக இருக்கிறதோ அந்த ஒன்றுத்தை தெரிஞ்சுக்கோப்பா மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டான்னு. அப்போவும் இந்த அத்வைதி கேட்டான் என்ன இதெல்லாம் எதில் கோத்துருக்குதோ அது ஒன்றை தெரிஞ்சுட்டா பொருள்னா இதெல்லாம் மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டான்னு அர்த்தம்னு அவன் ஆரம்பித்தான். இதெல்லாம் எதில் கோத்துருக்கோ அப்படின்னாலே கோத்துருக்குன்னு உடனே அது இல்லாமல் இதை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அவன். ஆனால் அவன் ஓதப்ரோத்த சப்தங்கள் எங்கே இருக்கோ அதில் அதை வந்து இந்த மாதிரி அது விசிஷ்டமான வஸ்து தான் தத்துவம்னு புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இல்லை. அதனால தான் விசிஷ்டாத்வைத்தம்ன்றத வியவஸ்தை பண்ண வேண்டிய ஸ்தித்தி ஏற்பட்டது. யஸ்மின் தௌ இப்போ என்ன பண்ணால் அதுக்கு எங்கள் வல்லிபுரம் சுவாமி ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லுவார். பூர்வபக்ஷிக்கு ஒரு உதாரணம், சித்தாந்திக்கு ஒரு உதாரணம் சொல்லி விளக்குவார். என்ன பண்ணுவார், யஸ்மின் தௌ பிருத்திவீச்ச அந்தரிக்ஷ மோத்தம்ன உடனே அவன் அத்வைத்தி கேட்டான், அது ஒண்டி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதுனால பிரம்ம ஒண்டி தானே தெரிஞ்சுக்கணும், இந்த வஸ்துவெல்லாம் தெரிஞ்சுக்கூடாதெல்லாம் மித்தியன்னு தானே தாத்பரியம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னான், யஸ்மின் கட்டே புருஷேதே தமை வைக்கமானைய அப்படின்னு அவன் அந்த பாயில் படுத்துட்டு இருக்கானே அந்த பாயை மட்டும் கொண்டு வந்தான். உடனே அந்த ஆள் அந்த ஆளை உருட்டிட்டு பாயை ஒண்டி அவன் எடுத்துன்னு வந்துட்டான். நியாயம் அவ்வளோதானே, கேட்டது அவ்வளோதானே, பாயோட எத்துக்கிட்டு வருவான். அது மாதிரியாக இந்த இடத்துல யஸ்மின் தௌ பிருத்திவீச்ச அந்தரிக்ஷ மோத்தம் எதில் எல்லாம் சேர்ந்துருக்கோ அதை ஒண்டி எடுத்துட்டு வானாக்கா அதை ஒண்டி தானே எடுத்துகிட்டு வரணும், அதெல்லாம் மீதி தியூ பிருத்திவி எல்லாத்தையுமா சேர்த்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னு அவன் உதாரணம் அத்வைத்தி கொடுத்ததாக அவர் சாதிப்பார். உடனே இவர் ஒரு உதாரணம் கொடுப்பார், இன்னொரு உதாரணம், யஸ்மின் யஸ்மின் பட்டே தந்தவஹா ஓதாஹா தமே வைக்கமானைய அப்படின்னு ஒரு உதாரணம் சாதிப்பேன். எதில் அந்த தந்துக்கள்லாம் வந்து ஓதப்ரோத்தமாக இருக்கோ அந்த வஸ்திரத்தை கொண்டு வா அப்படின்னா அந்த வஸ்திரம் ஒண்டி தனியாக கொண்டு வர முடியுமா? அது ஓதப்ரோத்தமாக இருக்குன்ற ஓதப்ரோத்த சப்தம் இந்த பக்கத்துலேருந்து போகிற நூல் அந்த பக்கத்துலேருந்து வர நூல் இது ரெண்டும் ஒரு ஓத ஒன்று புரோத அப்படின்ற சப்தத்தினால சொல்கிறது. அந்த ஓதப்ரோத்தமான வஸ்திரத்தை கொண்டு வானா வஸ்திரத்தை தான் கொண்டு வரணுமே தவிர நூலோடு தான் கொண்டு வரணுமே தவிர நூலை விட்டுட்டு யஸ்மின் வஸ்திரே தந்தவஹா ஓதாஹா தமே வைக்கமானேன வஸ்திரம் ஒண்டி தனியாக கொண்டு வர முடியாது தந்துவை விட்டுட்டு. அதை தான் இங்கே உதாரணமாக சொல்லணுமே தவிர யஸ்மின் கட்டே புருஷேத்தே தமே வைக்கமானேன்னு உதாரணமே தப்பு அப்படின்னு சாதிப்பேன். ரொம்ப அழகாக புரியும் இல்லை, அது வித்யா அவருடைய வித்யார்த்தியாக இருக்கிறதே ஒரு ஆனந்தமான விஷயம். வல்லிபுரம் சுவாமி, வல்லிபுரம் மாதவாச்சார சுவாமி பரகால மடத்த ஆஸ்தான வித்வானாக எழுந்திருந்தார். பரகால சுவாமிக்கு ரங்கநாத பிரம்மதந்திர எத்தனை பரகால மகாதேசிகளுக்கு பிக்ஷாச்சின்றிருந்தார். அவரும் ஈயுண்ணி வம்சத்தை சேர்ந்தவர் அடையன். அவருடைய காலக்ஷேபம் பண்ணதுனால அவர் சொன்ன உதாரணத்தை ஸ்மரிச்சுக்கிறேன். பஷ்யாமி தேவான்ஸ்தவ தேவ தேகே சர்வான்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாண மீஷம் கமலாசனஸ்தம் இத்தியாதிபிஹி பகவத் ஸ்வரூபைக தேசே விக்ரஹிக தேசே ச விஸ்வஸ்திதி ருச்சதே. த ஹோல் யூனிவர்ஸ் இருக்கே அது வந்து இட் இஸ் இன் ஹிம் அப்படின்றத பஷ்யாமின்னு அர்ஜுனன் சொல்கிறான். நான் இதெல்லாம் பார்க்குறேன், அங்கே தேவதைகள்லாம் இருக்கா, ஹே தேவதேவ அங்கே தேவதைகள் இருக்கா, அவளை பார்க்குறேன், பூத விசேஷங்கள்லாம் சேர்ந்துருக்கு அங்கே பார்க்குறேன், பிரம்மானை சதுர்முக பிரம்மாவை பார்க்குறேன், ஆனால் ஈஷம் சிவனை பார்க்குறேன், கமலாசனஸ்தம் என்ன பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம் கமலத்தில் ஏழ்ருக்கிற அந்த பிரம்மாவை பார்க்குறேன் இத்தியாதி ஈஷம்னா சிவன் இல்லை இந்த இடத்துல, அதே பிரம்மனுக்கே ஈஷ சப்தமும் சொல்லியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா கமலாசனஸ்தம்ன்ற விசேஷமும் அவருக்கு தான் வரும் இல்லையா. இத்தியாதி பேர் பகவத் ஸ்வரூபைக தேசே விக்ரஹிக தேசேச்ச விஸ்வஸ்தித்தி ருச்சதே. ஹோல் யூனிவர்ஸ் அவருடைய விக்கிரகத்தினுடைய ஏகதேசமாக இருக்குது. அதா விஷ்ணோரேவ சர்வ வியாபித்வம் ருத்ராதேஷ்ச ததேக தேசவர்த்தித்வம் சித்தம். ருத்ரன் முதலாளவர்கள் அந்த விஷ்ணுனுடைய ஏகதேசத்தில் இருக்கா அப்படின்னு தெரியறது அதுதான் இங்கே எஸ்யாயுதாயுத சதைக்க கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதச்சித் பிரபிபாக விரத்தம் என்பதாக ஆள வந்தார் சாதிக்கிறார். தபசா இன்னொரு பிரமாண வசனங்கள்லாம் சொல்கிறார். தபசா அதோஷிதேன இவ விஸ்வரூபேன விஷ்ணுனா ஸ்வபார்ஷ்வே தட்சிணே சம்போ நிவாச பரிகல்பிதா ஏவம் ஸ்வவிக்ரஹாம் சேஷு ததன்யாபி தேவதாஹ நிரங்குஷஸ்வதந்த்ரேண ஸ்ரீதரேண நிவேசிதாஹ. தபசா தோஷிதேனைவ விஸ்வரூபேன விஷ்ணுனா தபஸ்னால சந்தோஷப்படுத்தப்பட்ட விஷ்ணுவனால் விஸ்வரூபியான விஷ்ணுவனால் ஸ்வபார்ஷ்வே தட்சிணே தன்னுடைய ஒரு தட்சிண பார்ஸ்வத்தில் அதனால தான் தட்சிணாமூர்த்தின்னு பேர் போல இந்த ஸ்வபார்ஸ்வே தட்சிணே சம்போஹோ நிவாசா பரிகல்பிதா அவருக்கு ஒரு வாசத்தை பரிகல்பனம் பண்ணார் அப்படின்றதாக பிரமாண வச்சனம் சொல்கிறோம்.
அதே மாதிரி ஏவம் ஸ்வவிக்ரஹம்சேஷு ததன்யாபி தேவதாக, அந்த சிவனை காட்டிலும் மற்ற தேவதைகள்லாம் கூட தன்னுடைய விக்கிரகத்தினுடைய ஒரு அம்சத்தில் நிரங்குஷஸ்வதந்திரேன, தன்னுடைய நிரங்குஷமான சுவாதந்திரியமுடைய பகவானால் ஸ்ரீதரேன நிவேஷிதாக. ஹீ கெப்ட் ஆல் த அதர் டீட்டீஸ் ஆல்சோ பிசைட்ஸ் ஹிம் அப்படின்னு அர்த்தம், பிசைட் ஹிம்னு அர்த்தம். புருஷ சூக்தேபி புருஷ ஏவேதகம் சர்வம் இத்தியாதிபிஹி அபரிச்சின்னத்துவம் சித்தம். முதல்லயே அபரிச்சின்னத்துவம் தான் சித்தமாயிடுச்சே புருஷ ஏவேதகம் சர்வம்னுட்டு. அதுக்கேற்ற மாதிரி தானே இந்த சதுஷ்பாத்வ வச்சனத்தெல்லாம் நீ நிர்வாகம் பண்ணணும். சதுஷ்பாத்னா அது த ஹோல் என்னெல்லாம் த ஹோல் யூனிவர்ஸும் சேர்ந்து சதுஷ்பாத்னு சொல்லி அதில் மூணு அம்சம் அப்படின்னு சொல்ல வந்ததே தவிர அது பரிச்சின்னம்னு சொல்ல வரல. வாட் எவர் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் வேர்ல்ட் ஆஸ் கிரியேட்டட் பை லார்ட் விஷ்ணு, that whole is if taken as 100% there again chatushpatvam solli adu or vibhagam solradha idu avlo irukva mele mele adha sollacha enna pandrana mele endless nu dhan solradha mele end irukne solala ena inda bhoomi ki keela anantama poyindirukku mele idhukku or end irukku idhukku mele universe epdana ingeyindha aarambichi mele shuddha sattvam aarambichata adha shuddha sattvathukku appuram ende kedaiyadhu. அது சுத்த சத்தம் எங்கடா முடியும்னா அது எண்டு இல்லைன்னு சொல்கிறான். அதனால் அபரிச்சின்னத்துவம் தான் தெரியறதே தவிர பரிச்சின்னத்துவம் தெரியலை. புருஷ ஏவேதகம் சர்வம் இதகம் சர்வம் வாட் எவர் வி ஆர் ஏபிள் டு சி தட் த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ஒன்லி புருஷா அப்படின்னு சொல்கிறது. தத்திர தத்திர பரிச்சின்னத்துவோக்தி நாம் தூ எங்கேனா பரிச்சின்னமாக ஒரு இந்த சதுஷ் பாத்திரம் நீங்கள் எடுத்த இடமா இருக்கட்டும், இல்லை அர்பகௌகஸ்தத்தை சொல்ல ஹிருதய குகையில் பெருமாள் எழுதியிருக்காருன்னு சொல்கிறது. அந்த ஹிருதய குகை எவ்வளோ பெருசோ அவ்வளோதானே பெருமாள் அதுக்குன்னு அங்கேயே சொல்கிறது. யாவான் பாயம் ஆகாஷா தாவானேஷ அந்தர் ஹிருதய ஆகாஷா, எவ்வளோ பெருசோ இந்த வெளியில் இருக்க ஆகாஷம் அவ்வளோ பெருசு தான் உள்ளே இருக்கிற ஆகாஷமுன்றது. அது யாரா புரிஞ்சுக்க முடியுமானா புரிஞ்சுக்கணும், இல்லைனா அதில் கேள்வி கேட்டு இத்தனை உண்டு தான் பெருமாள் எழுதியிருக்காருன்னு நினைக்கக்கூடாது. அங்குஷ்ட மாத்திர புருஷோங்குஷ்டஞ்ச சமாசித்தான்னு இருக்குது இன்னொரு ஸ்மிருதி. அந்த மாதிரி ஸ்ருத்தியெல்லாம் எடுத்துகிட்டு பரிச்சின்னத்துவ உபதேசம் இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரே இடத்துல நிர்வாகம் பண்ணியிருக்கார் சூத்திரக்காரர். அர்ப கௌகஸ்துவா தத்யபதேசாச்ச நேதி சேன்ன நிச்சாயத்வா தேவம் வியோமவச்ச அப்படின்னு சுவாசிருக்கார். அபிவியக்தேரித்தி ஆஸ்மரத்தியா அல்பஸ்ருத்தேரிச்சே ததுக்தம் பிரத்யபேட்சையாத் மனுஷாதிகாரத்வாத் புத்தியர்த்த பாதவத்து அனேன சர்வகதத்துவம் ஆயாம சப்தாதிபியான்ற இத்தனை சூத்திரங்களில் இந்த பரிச்சின்னத்துவ உபதேசம் பெருமாளுக்கு வந்தால் அதுக்கு என்ன தாத்பரியம்ன்றத அங்கே நிரூபணம் பண்ணியிருக்கார். அர்பகௌகஸ்துவாத்ன அவர் சின்ன இடம் தன் குழந்தை இடம் குழந்தையுடைய இடம் சாதிப்பார். அர்பக சப்தம் எதுக்கடா போட்டார், அதை விட அர்பக சப்தத்தை விட்டுட்டு போதா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்குது, சின்னதாக இருக்குது. சூத்திரக்காரர்னா என்ன சூச்சனாத் சூத்திரம் தானே, அல்பாட்சரம் அசந்திக்தம்னு சூத்திரம் எப்படி இருக்கணும்னா இருக்கிறதுக்குள்ளே கம்மியான அக்ஷரங்களோடு இருக்கணும்னு சூத்திரத்தினுடைய லட்சணம் சொல்கிறவர் எதுக்கு அர்பக சப்தம் போட்டார், போத்தேன்னு ஒரு சப்தம் போட்டிருக்கலாமே அப்படின்னாக்கா டிம்பாக இருக்குது, அர்க்கஹான்னு இருக்குது இன்னொரு பதம், இதெல்லாம் இருக்கே குழந்தைன்ற வாச்சகமான சப்தங்கள் இருக்கே அதெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா அர்பக சப்தம் போட்டார்னா அர்பகான்னாக்க அர்பக ஓகஸ்துவாத்த என்னுடைய குழந்தையோட இடம் அப்படின்ற அர்பக சப்தம் அனுப்பி தெரியும். அல்பான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையோ, அது 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 போத்தகாலாம் வேண்டாம். அர்பக சப்தம் போட்டதுக்கு பதில் அல்ப அப்படின்ற சப்தம் போட்டிருக்கலாம் இல்லையோ. அல்பன்றது ரெண்டு எழுத்து, அர்பகன்றது மூணு எழுத்து, அல்பன்றது சந்தியக்ஷரம் ஒன்றா சேர்க்கறதுனால அல்பன்றது ரெண்டு அக்ஷரம் ஆச்சே. அல்பகோ அல்பௌ கஸ்துவா அல்பௌ கஸ்துவா தத்யபதேசாச்சன் போட்டிருக்கலாமேன்னு கேட்டாக்க அப்போ தன்னுடைய குழந்தையினுடைய இடம் அப்படின்றதுக்காக அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு நிசாயத்வா அது அப்போ தான் அவர் தியானம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருப்பார் அப்படின்றதுக்காக இங்கே சின்னதாக ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துட்டார் நான் நம்மளுக்காக அவருக்கு பரிசின்னத்துவத்தை சொல்கிறீங்களே நீங்கள். ஏன்னா ஐயோ பாவம் நம்மளுக்காக வந்து உட்காண்டார்னா இந்த ஹிருதய குகையில் அவரையே இத்தனை உண்டு தான் அப்படின்னு நினைக்கிறது அவங்க சுவாமி தேசிகன் அழகாக வரதராஜமன் சாஸ்திரத்தில் சாதிக்கிறார். ஏதோ அவதாரங்கள்லாம் எடுத்து ஒரு மாதிரியாக நம்மளெல்லாம் காப்பாற்றலான்னு நினச்சா அது வராக அவதாரத்தில் அது வராகத்தை ரோட்டில் போடுற வராகத்தை பார்த்து பெருமாளுடைய அவதாரம்னு நினைக்கிறான். என்ன அந்த அந்த அளவுக்கு நீச்சமாக இவாள்லாம் பிஹேவ் பண்ணுறாள், அவரே வருத்தப்படுறதா சாதிக்கிறேன். அங்கே இதில் வந்து கீதையில் தானே வருத்தப்படுறார், என்ன எத்தனையோ ஜென்மாவை நான் எடுக்கிறேன் பகுவன் என்ன நிறைய தேகங்கள் எடுக்கிறேன் ஆனால் மனுஷால் என்ன பண்ணுறா அதுதான் நானும் தெரிஞ்சுன்றா அப்படின்னு கஷ்டப்படுற. அதனால் அந்த நிச்சாயத்துவாதேவம் வியோம வச்ச என்ன அது அந்த உதாரணத்தை சொல்கிறது எப்படி ஆகாசம் வெளியில் இருக்க ஆகாசம் பெருசோ அந்த மாதிரி உள்ளேயும் ஆகாசம் பெருசுதான்னு புரிஞ்சிடும். அபிவியக்தேரித்தி ஆஸ்மரத்தியா இத்தியாதி சூத்திரங்கள்லாமும் அந்த பரிச்சின்ன வியபதேசத்துக்கான எல்லா விதமான ஆர்குமெண்ட் வந்ததுன்னா அதுக்கு உத்தரங்களை சொல்லியிருக்கார். புத்தியர்த்த பாதவத்து அதெல்லாம் ஒரு புத்திக்கு ஆரூடமாகணுன்றதுக்காக
விஷயமாகணும், இல்லைனா ரொம்ப பெருசுனா எப்படி மேட்டர் ஆகும் நம்ம, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால் புத்தியில் ஆரோகணம் ஆகிறதுக்காக பாதவத்து பாதவத் வியபதேசா, வஸ்துதா பாதம்னு அர்த்தம் இல்லை, பாதவத் வியபதேசா. அப்படி அனேன சர்வகதத்துவம் ஆயாம சப்தாதி ஆயாமாதி சப்தங்கள்லாம் இருக்குது, அதனால் சர்வகதம்னு தான் தெரியுறதே தவிர பரிச்சின்னம் இல்லை என்று சூத்திரைஹி ததுபாத்திய வச்சேத நிபந்தனத்துவம், அது எந்த இடத்துல தான் வந்து ஏழு இருக்கோ அந்த உபாதி அவச்சேதேன அதுக்கு ஒரு ஆகாரம் சொல்கிறாளே தவிர ஹிருத்யாக்கா ஹிருதய ஹிருதயத்தில் இருக்கிறவர் அங்குஷ்ட மாத்திர புருஷான்னு சொல்லணும். மகாபுருஷஸ்யைவ சர்வ வியாபித்துவம் ஸ்தாபித்தம், ஆனால் வஸ்துதா மகாபுருஷன் தான் சர்வ வியாபியானவன் அவன் தான் அப்படின்னு ஸ்தாபித்ததுனால வியோமாதீத்தமான ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லை. அத்த அயுதாயுத இத்தியாதி அம்ச கிளிப்தி சங்கியாத பிரம்மாண்ட தது ஆவரணாதி மகத்தர விபூத்தியாசிரய பிரதேச அதிரிக்த விபூத்தியந்தராசிரய அபரிமித ஸ்வரூப வைபவ சூச்சனார்த்தா அயுதாயுதாம் ஆதி அம்ச கிளிப்தி. எதுக்குடா இந்த அயுதாயுதாதி அம்சங்கள், அது அவ்வளோவில் ஒரு அம்சம் தான் எதுக்குடா சொன்னார்னா, எண்ணற்ற உலகங்கள் இருக்குது, சங்கியாத பிரம்மாண்ட ததாவரணாதி மகத்தர விபூத்தியாசிரய பிரதேச அத்திரிக்த, நாம் இதுவரையில் கணக்கு பண்ணியிருக்கிற எத்தனை விபூதிகள் பிரம்மாண்டங்கள் இருக்குதுன்னு கணக்கு பண்ணியிருக்கோமோ, இல்லை எத்தனை கணக்கு பண்ண போகிறோமோ, என்ன எத்தனை கேலக்ஸி இருக்குதுன்னு கணக்கு பண்ணுறோமோ, எத்தனை கேலக்ஸி இருக்குன்றதாகவும் அதை சுற்றி எத்தனை அது உள்ள எத்தனை அண்டங்கள் இருக்குன்னுலாம் கேல்குலேட் பண்ணாலும் கூட அதை காட்டிலும் தாண்டியும் இன்னும் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இந்த அயுதாயுதாய் அப்படின்ற பிரயோகங்க அயுதாயுதாம் தியம்ச கிளிப்திஹி அவ்வளோ தூரம் எதுக்கு சுவாமின்னு சொல்லணும்? ஓ த ஹோல்னா முடிஞ்சு கொடுத்தேன்னா நாளைக்கு நீ எல்லான்னு எத்தனை எல்லான்னு சொல்வேன்னு தெரியாதே. இப்போ ஒரு பத்துன்னு சொல்லுவேன், நாளைக்கு ஒரு இன்னொன்று நாலு கண்டுபிடிச்சி 14 லோகம் இருக்குது, ஈரே 14 லோகம்னா அதோட நிறுத்தின்றுவோம். இன்னும் நிறைய இருக்குது, எண்ட்லெஸ்ஸாக இருக்குதுன்னு தெரியறதுக்காக இதை சாதிச்சார். ஏதேன பிரதி பிரம்மாண்டம் பிரம்மருத்ராதீனாம் இத்தரேத்தரா அனபிஜத்வாதிகம் அப்படி சூச்சதே. இது இதனால் என்னடா சூசித்தம்னா, ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருக்கார், ருத்ரன் இருக்கார், அந்த மாதிரி அநேக ருத்ரர்கள் இருக்கா, அநேக பிரம்மாக்கள் இருக்கா, சத்துர்முக பிரம்மாக்கள் இருக்கா, ஒருத்தரோட ஒருத்தர் இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லை அவளே. இத்தனை எத்தனை அனபிஜத்துவம் இதெல்லாம் இதிலேருந்து ஜோதித்தமாக இருக்குது. சூச்சியதே கசியத்யாதினா மகிமைக்க தேச அதிஷ்டேயத்துவம் வா விவக்ஷித்தம், எந்த கசிய அப்படின்னா எந்த ஒரு மகிமையினுடைய ஏகதேசத்தில் இதெல்லாம் இருக்கோன்றது விவக்ஷித்தம். அவர் எங்கே சாதிச்சிருக்காருன்னா விஷ்டப்யாக விதம் துஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து இத்தியத்திர அபாஷ்யத்தை அவரே சாதிச்சிருக்கார். இதெல்லாம் வியாபித்து ஒரு சின்ன அம்சத்தினால நான் வியாபிச்சிருக்கேன், என்னுடைய மற்ற அம்சங்கள்லாம் நிறைய இருக்குது. மஹிம்னா அயுதாயுதாம்சேன விஷ்டப்யாகம் அவஸ்திதான்னு வியாக்கியானமும் பண்ணுறார் பாஷ்யக்காரர். என்ன வியாக்கியானம் பண்ணுறார்? இத்தியத்திர அபாஷ்யத்தைன்னா அர்த்தம் இத்தியத்திர பாஷ்யக்காரைகி இத்த முக்தம்னு அர்த்தம். அபாஷ்யத்தைன்ற சப்தத்தினாலே இது பாஷ்யக்காரர்னு அர்த்தம். ஏன்னா இது பிரகீதம் இது கீதம்னு சொன்னால் கீதையில் கிருஷ்ணன் சொல்லிருக்காருன்னு அர்த்தம். இது கீதம்னு எழுதுவா, இது ஹி பகவதா கீதம், இது பகவதா பாஷ்யக்காரேன பாஷிதம் இது அபாஷ்யத்தை பேசிவ் வாய்ஸ் இத்தியத்திர அபாஷ்யத்தைனா பாஷ்யத்தில் அந்த கீதா பாஷ்யத்தில் இந்த மாதிரி சாதிச்சிருக்கார். மஹ மஹிம்னஹா மம மஹிம்னஹா இது யாரா வழி காமிச்சார்னா இந்த ஸ்லோகம் தான் வழி காமிக்கிறது. அயுதாயுதாம்சேன விஷ்டப்பிய அகம் அவஸ்திதா அப்படின்னு பாஷ்யக்காரர் எழுதுறதுக்கு மூலம் என்னென்ன, இங்கே அயுதாயுதாய் அம்ச கலைகசகாம் கலை கலை கலாம்சே விஸ்வம் விசித்திர சிதசித் பிரபிபாக விரத்தம் அப்படின்னு சாதிக்கிற இந்த வச்சனம்தான் அவருக்கு அதுக்கு பிரமாணமாச்சு. தத்தைவ அதே அதே பாஷ்யத்திலேயே எஸ்யாயுதாயுதாம்சாம்ச இத்தியாதிக்கம் உதாகிருத்தம். இப்போ இதுக்கு முன்னே நம்ம எடுத்தோமே எஸ்யாயுதாயுதாம் எஸ்யாயுதாயுதாம்சை எஸ்யாயுதாயுதாம்சாம்சே விஸ்வசக்திதியம் ஸ்திதான்ற வச்சனங்கள்லாம் எடுத்தோமே அதுவும் அங்கேயே பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். விஸ்வம் கிருஷ்ணம் காரியஜாத்தம் விஸ்வம்னா என்ன எடுத்துக்கணும்னா அவருடைய அவர் பண்ண காரியங்கள் அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லா காரியமும் அந்த விஸ்வசப்தத்தினால் எடுத்துக்கணும். சாதாரணமாக விஸ்வசப்தத்துக்கு எல்லாம்னு அர்த்தம், விஸ்வசப்தத்துக்கு உலகம்னு அர்த்தம் நாமளாக நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னே அதுவும் உண்டு. ஆனால் அது தவிரவும் இன்னொரு அர்த்தம் இருக்குது, சர்வ விஸ்வ கத்தர கதமை அப்படின்றதாக சர்வநாம சப்தங்களை சொல்லச்சேன், சர்வாதீனி சர்வநாமானின்னுட்டு அங்கே விஸ்வசப்தத்தையும் சேர்த்துருக்கார். அது விஸ்வசப்தத்துக்கு என்ன அந்த இடத்துல அர்த்தம்னாக்க த ஹோல் யூனிவர்ஸ், அது ஹோல்னு அர்த்தம், நாட் ஒன்லி யூனிவர்ஸ் எல்லாம் அர்த்தம். சிதஜித் பிரவிபாக சேத்தனாச்சேத்தனையோ பிரகிருஷ்டம் வைஷமியம் சேத்திர அச்சேதன் இதில் என்ன விஸ்வம்னா சிதஜித் பிரவிபாக விருத்தம்னு சாதிக்கிறார். என்ன சிதஜித் பிரவிபாகம்னு என்ன, சேத்தனன் வேற அச்சேத்தனன் வேற, அது ரெண்டுத்துக்கும் நிறைய வைஷமியம் இருக்குது. அச்சேத்தனத்துக்கு லட்சணம் வேறு, சேத்தனத்துக்கு லட்சணம் வேறு. இவன் அது ஞானாசிரயமான வஸ்து, அது ஞானம் கிடையாது. அந்த பிரவிபக்தமான சேத்தனம் அச்சேத்தனம்ன்ற
எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இந்த விஸ்வம் சிதச்சித் பிரவிபாக விருத்தம் என்று. தஸ்ய விசித்திரத்துவம் ஆச்சரியத்துவம் அவாந்தர விசேஷோவா. அதாவது இதில் வைஷமியம் என்னென்ன, அது விசித்திரமானது ஆச்சரியமானது சேத்தன சக்தின்றது, இது ரெண்டுத்துக்கும் அவாந்தர விசேஷங்கள்லாம் இருக்குது, இது வேற அது வேறன்றதுக்கு அதெல்லாம் இந்த இடத்துல விவக்ஷிதம். தேவ மனுஷியாதி ரூப பேதேன தத்த தனுகுண ஞான சுகாதி பேதைஷ சேத்தன பிரவிபாக. சேத்தனன் எப்படின்னா தேவ மனுஷியாதி பேதங்கள் இருக்குது, அதுக்கு அனுகுணமான ஞானம் இருக்குது, சுகம் இருக்குது. மனுஷனுக்கு இவ்வளோ சுகம், தேவதைகளுக்கு இவ்வளோ சுகம் அப்படி இருக்குது. மனுஷனுக்கு என்ன சுகமோ அதை காட்டிலும் சேத்தனனாக இருக்கிற பசுகள் பக்ஷிகள் அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறவு. இப்படி சேத்தன விபாகங்கள் இருக்குது, சுகத்தாரதமியம் இருக்குது, ஞானதாரதமியம் இருக்குது, தேவ மனுஷாதி ரூபேன இருக்கிற சேத்தனன்களுக்கு. அச்சேத்தன பிரவிபாகஸ்து பூதேந்திரியாதி ரூபேன போக்ய போகோபகரணாதி ரூபேன. அந்த இந்திரியமாக இருக்குது சில சமயத்தில் இந்த அச்சேத்தனமானது, போகோபகரணமான சரீரமாக இருக்குது, இதெல்லாம் அச்சேத்தன விபாகங்கள். சச்ச நிர்பாதைகி பிரத்யக்ஷ அனுமான ஆகமைது யதாசம்பவம் பிரத்யேதவியா. இதெல்லாம் நீங்கள் வந்து தோஷமில்லாத நிர்பாதைகி வாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ அனுமான ஆகமங்களால் இதெல்லாம் நீங்கள் நன்னா தெரிஞ்சுக்கலாம், அதை தெரிஞ்சுக்க முடியும். பிரத்யேதவியான தெரிந்து கொள்ள வேண்டும். ஏவம் பிரவிபாகேன விருத்தம் யதாவஸ்தித வியவஸ்தித ஸ்வரூப ஸ்திதி வியாபாரவத்தையா நிஷ்பன்னம் இத்யர்த்தம். இதெல்லாம் இந்த பிரவிபாகங்கள்லாம் வியவஸ்தித ஸ்வரூபஸ்திதி, பெருமாளுடைய வியாபாரங்கள்லாம் எப்படிலாம் இருக்குன்னா அவருக்கு வியவஸ்திதமான ஸ்வரூபம் இருக்குது, அவருக்கு வியவஸ்திதமான வியாபாரங்கள் இருக்குது. இது சேத்தனனாக இருக்கணும்னா சேத்தனன் இப்படி இருக்கணும், அச்சேத்தனமெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். இதனுடைய சுபாவம் இது, இது பரோபகாரார்த்தமாகவே இருக்கிறது அச்சேத்தனம். சேத்தனன்றவன் அதனால் தன்னை தான் பலன் பெற்று அதன் மூலமாக பரமாத்ம பரியந்தமான ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க தகுந்தவன் சேத்தனன் என்ற இது விபாகங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் பகவத தீனமானது, பகவத தீனமாகவே நிஷ்பன்னமானது என்பதை தெரிந்து கொள்ள முடிவதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சிதச்சித் பிரவிபாக விருத்தம்னு சாதிச்சுட்டார். சித்து வேற, சித்து வேறன்றதால பிரவிபாகம் வைஷமியத்தை சொல்கிறதுக்கு. விருத்தம்னு சொன்னதுனால அதனுடைய நேச்சர் என்ன, அதனுடைய சுவாவம் என்ன, அதனால் என்ன பிரயோஜனம், அதெல்லாம் சொல்கிற சப்தம் விருத்த சப்தம். இதெல்லாம் நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு சேத்தனாச்சேத்தன விபாகங்களும் ரகசிய திரேயத்தையும் சேத்தனன் அச்சேத்தனன் ஈஸ்வரன் இது ரெண்டுத்துக்கு நியாமகனாக இருக்கிற ஈஸ்வர தத்துவம் இதுதானே கடைசியில் போனால் ரகசிய திரேயம்னு சொல்கிறோம். அதனால் சேத்தனாச்சேத்தன ஈஸ்வர விபாகங்கள் இந்த இடத்துல தத்துவேன யஸ்சித சிதி ஈஸ்வர தத் சுபாவ போக அபவர்க ததுபாய கதி ருதாரஹாசம் தர்சயன் நிரபிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. என்ன ஏற்கனவே சாதிச்சார், அந்த பராசரர் தான் சிதச்சித் விபாகம் பண்ணார்னு இவரும் பண்ணி காமிக்கிறார். சேத்தனன் என்ன, அச்சேத்தனன் என்ன, ஈஸ்வரன் என்னன்னு இங்கே காமிக்கிறார். இப்படி ரகசிய திரையார்த்தங்களும் இங்கேருந்து தான் நம்மளுக்கு சம்பிரதாயம் மூலமாக வந்து சுவாமி தேசிகனால் விஸ்தரிக்கப்பட்டது அப்படின்னு வரது புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் மூலமாக நாம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு அடுத்த கிளாஸில் ஆரம்பிக்கிறேன், பெருமை இங்கே சொல்லி வைக்கிறேன். வேதாபஹார குருபாதக தைத்யபீடாத்யா பத்விமோசன மஹிஷ்ட பல பிரதானைஹி கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதிகஸ்ய பாதோதகேன சசிவஸ்வசிரோதிருதேன. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.